வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக்ல இன்றைக்கி நடக்க போகிற டபுள் ஹெட்டரில் ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர் கட்ச். இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்ற பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டோன் கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் நடக்க போகிற வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் நடக்க போகுது. இந்த ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஸ்மால் கிரவுண்டுன்றதுனால பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ணும்போது 200 அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணுற டீம் 200 கிராஸ் பண்ணி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணுற டீம் ப்ரெஷர்லேயே விக்கெட்டை ஜாஸ்தியாக வருவாங்க. அதுக்கு காரணம் ஸ்பின் போலிங்கை வச்சு அதிகமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விளாட போகிற இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டில் அதிகமாக விளாண்ட டீம் அப்படிங்கிறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி தான் அதிகமாக விளாண்டுருக்காங்க. இந்த கிரௌண்டில் அவங்க விளாண்ட மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல குட் மேட்சாக தான் அமைஞ்சிருக்கு, மேக்ஸிமம் நல்ல விக்டரியும் கிடச்சிருக்கு. இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளாண்ட மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டீமோட ஓப்பனிங் பிளேயர்ஸே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நின்றுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடச்ச மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி விசஸ் கேகேஆர். அந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணி 194 for 2 ஒரு பயங்கரமான பேட்டிங் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேரே இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் பேரே மேக்ஸிமம் பேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோ பேட் பண்ணினாச்சும் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் கேகேஆரோட இந்த கிரௌண்டில் ஆடும்போது ஓப்பனிங் பேரே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நின்ட்டாங்க. ஃபின்ச்சும் படிக்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேட் பண்ணி ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் 40-40 கிராஸ் பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்த கோலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சு 28 ரன்ஸ் அடிச்சு பார்ட்னர்ஷிப்பில் நின்றுட்டு இருந்தார். அந்த பக்கம் டிவிலியர்ஸ் வந்து பயங்கரமாக அந்த மேட்சை ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டஃப் கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அவங்களோட போலிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டீமை ஆப்பனண்ட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தாலும் சரி செகண்ட் ஹாஃப் வந்தாலும் சரி பயங்கரமாக கண்டெயின் பண்ணிட்டு இருந்த ஒரு நேரம் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 171 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 மெம்பர்ஸே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிட்டு போனாங்க. கெயில் அந்த மேட்ச் ஒரு 50 அடிச்சிருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ஓப்பனிங் பேரே மேக்ஸிமம் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டில் ஆர்சிபி ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க, நல்ல பிக் ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிவிலியர்ஸை கரெக்டான பொசிஷன் அந்த கிரௌண்டில் இறக்கி விட்டால் கண்டிப்பாக பிக் ஸ்கோர் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் இறங்கும்போது ஸ்லோ பேட் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. டிவிலியர்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டியூபே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தரையும் இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டிவிலியர்ஸ் இறக்கணும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா 16-17 ஓவர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் டிவிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் லெக் ஸ்பின்னோட பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகி போனார். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் பட்டிக்கல் கண்டிப்பாக முக்கியம் எடுத்துக்கங்க. பட்டிக்கலுக்கு அப்புறம் கோலி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இல்லாங்கிற பிலிப்பை அடிப்பாராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோருக்கு நிற்கிறதுக்குனாச்சும் சான்ஸ் இருக்குது. அவரும் ஒரு நல்ல ஹிட்டர் தான். ஆனால் கன்ஃபார்மாக சொல்லணும்னா பட்டிக்கல் கண்டிப்பாக அடிப்பார், கண்டிப்பாக சொல்கிறேன். பட்டிக்கல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சகல் இந்த கிரௌண்டில் சூப்பராக பால் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்லையும் சூப்பராக பால் பண்ணியிருக்காரு சகல், நல்லா போடக்கூடிய பாலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாரிஸ் ஆன் ஆஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மாரிஸோட பவுலிங் உடஞ்சோம் எக்கனாமிக்கலாக தான் போயிட்டுருக்கு. விக்கெட்ஸ் இந்த ஃபஸ்ட்டில் அவர் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் 3-4 விழுந்துட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்தளவுக்கு விழுகிறது கிடையாது, ஒரு கண்டெய்னாக ஒரு எக்கனாமிக்கல் பவுலிங் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. கன்ஃபார்மாக விக்கெட் விழுகிற பாலர் வந்து பார்த்திங்கன்னா சகல் விழுகும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிராஜ் மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட்ஸ் வேணால் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே விழுக தான் செய்யும். மேக்ஸிமம் ஒரு 5 bowler 6 bowler பவுலிங் பண்ணும்போது குறைஞ்சது 3-4 bowlersனாச்சும் விக்கெட் விழுக தான் செய்யும். நமக்கு தேவை மல்டிபிள் விக்கெட்ஸ் யார் எடுக்க போகிறோம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் கொடுத்து அந்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட பேசிக்காக அந்த ஒரு விக்கெட்டுக்கு இருக்கிற பாயிண்ட் 25 பாயிண்ட்ஸ், அவங்க டீமுக்குள்ளே இருந்தால் கிடக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் 29 பாயிண்ட்ஸ், அவங்க 40 ரன் கொடுக்கும்போது எக்கனாமிக்கலாக போடாமல் எக்ஸ்பென்சிவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களாம் ட்ரீம் டீம் விளம்பரம் பிடிக்கிறது கஷ்டம். நமக்கு தேவை மல்டிபிள் விக்கெட்ஸ் யார் எடுப்பா, இல்லை பேட்டிங் வரைக்கும் நல்லா நின்று பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ட்ரீம் டீம் இடம் பிடிக்கும். அந்த மாதிரி பேர் தான் மாரிஸ். இந்த மாதிரி பேர்ஸ் தான் நீங்கள் தேடணும். மல்டிபிள் விக்கெட்ஸ் யார் எடுக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தேடணும். சகல் மல்டிபிள் விக்கெட்ஸ் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் ஹாஃபில் பால் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை டார்கெட் 180-190 அடித்தா கூட இந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சேசிங்கில் பயங்கர ப்ரெஷராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் பவுலிங்கில் பயங்கரமாக நிறையா பேருக்கு விக்கெட் விழுகும், அது நீங்கள் பார்த்துக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜா பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் அப்படிலாம் மனிஷ் பாண்டே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு அல்ட்ரா பிளாஸ்டர் மேட்சாக தான் இந்த மேட்ச் இருக்க போது. பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் வார்னர் பக்கமே போய் வார்னரே கேப்டன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் கிரௌண்டில் ஆடிருக்காங்க, மும்பையோடு ஆடிருக்காங்க. அந்த மேட்சில் வார்னர் மட்டுமே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார், மற்றபடி டீமில் யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி கேன் வில்லியம்சன் அப்படிலாம் மனிஷ் பாண்டே இந்த ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பக்கா மேட்சாக இருக்க போது. நீங்கள் சப்போர்ட்டுக்கு வார்னர் வில்லியம்சன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வார்னர் மனிஷ் பாண்டேன்ற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை நான் ரிஸ்க்காக போகிறேன் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா வில்லியம்சன் மனிஷ் பாண்டேன்னு எடுத்து பாருங்கள்.
எனக்கு தெரிஞ்சு வார்னர் வில்லியம்ஸன் எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் டீம் நீங்கள் சேஃபாக போடுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் வில்லியம்ஸன் எடுத்து பாருங்கள். சகா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இருப்பாரான்னு கொஞ்சம் டவுட், ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் ஹாஃபில் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு அவர் வரலை. மறுபடியும் கோஸ்வாமி பக்கம் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுக்க போகிறாங்களா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஷோ பக்கமே போக போகிறாங்களான்றத பார்க்கணும். ஏன்னா பேர் ஷோ மறுபடியும் உள்ள வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் தான் வெளியில் வைக்கணும். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அவங்க ஹெட் டு ஹெட்டில் ஆடும்போது அவர் விக்கெட் எடுக்கல, 4 ஓவர் போட்டு 31 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. பர்டிகுலர் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ரஷீத் கான் பவுல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் அப்படியே அவர் எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓவரில் ஸ்டொக் வச்சு ஆட தான் பார்ப்பாங்க, விக்கெட்டை விடாமல் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இது சேசிங்கில் அவர் பவுல் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்லேயே மேக்ஸிமம் விக்கெட் விழுகும். சேசிங்காக ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்ட் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்க போகிறது நட்ராஜன், மேபி கண்டிப்பாக கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அவர் கூட சேர்ந்து ஒரு சந்தீப் சர்மா மேபி ஒரு விக்கெட்னாச்சும் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் இதே கிரௌண்ட் ஆடும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் மேபி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் மிஷன் மணிஷ் பாண்டே கன்ஃபார்ம் பிளாஸ்ட் இருக்கு, அவரை மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த டீமில் படிக்கல் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இல்லை டி வில்லியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாண்டே மேக்ஸிமம் ஒரு 80 ரன்ஸ் கிட்டே நின்றுருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்டில் ஆடும்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் அந்த கிரௌண்ட் ஆடும்போது ஓப்பனிங் ஸ்டாண்டே நின்றுருக்காங்க, நல்லா நின்றுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் 15 ஓவர்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு, கோலி இறங்கிட்டார், கோலி கிட்டத்தட்ட 28 ரன்ஸ் அடிச்சு நின்றுட்டு இருந்தார். டி வில்லியர்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், டி வில்லியர்ஸ் 50 அடிச்சிட்டார். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக நடந்த மாதிரி இப்போ நம்மளோட டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் பக்கம் தான் இருக்கும். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மேக்ஸிமம் நின்றுருக்கு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் வரைக்கும் தான் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் ஓப்பனிங் பிளேயர்ஸை மேக்ஸிமம் நின்னாங்கன்னா ஒரு 11 ஓவர்ஸ் 12 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கிராஸ் ஆயிரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் அடிச்சுக்குவார்ன்ற மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த கிரௌண்டில் ஆடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் அடிச்சுக்குவாருன்னு அதே மாதிரி ஸ்லோ பேட் பண்ணி ஒரு 80-90 அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 11 to 12 ஓவர்ஸ் அந்த இடத்துல கிராஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர குவாலிட்டி டி வில்லியர்ஸ் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலோ ஒரு பிலிப்போ நல்லா ஹிட் பண்ணி இருக்கும் போது கோலி வந்து இறங்கினார்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிட் பண்ணுற பேட்ஸ்மேன் அதிகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அவரோட விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் டி வில்லியர்ஸ் வந்தார்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்னரை எடுத்துக்கிறேன். என்னோட ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மேம் கன்ஷப் பண்ணி வார்னர் சாகா எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டி வில்லியர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் நடவடிக்கை ஆட முடியும். சாகா பிலிப் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவர் ஆடிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, 50-50 தான் சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேஃப் டீம் அப்படின்றனால இங்கே கோலி எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் படிக்கல் எடுத்துக்கிறேன். வில்லியம்ஷன் இல்லை மணிஷ் பாண்டே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக சொல்கிற பயங்கரமான பிளாஸ்டர் மேட்ச் தான். இப்போதைக்கு வில்லியம்ஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சேஃப் டீமாக போகணும்னு நினச்சா வார்னர் வில்லியம்ஷன் எடுத்துக்கங்க, இல்லை நான் ரிஸ்க்காக போட்டால் பரவாயில்ல நினச்சிக்கிறேன் வில்லியம்ஷன் மணிஷ் பாண்டே எடுத்துக்கங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது சார்ஜா, ஒரு நல்ல பிக் ஸ்கோர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுக்க போகிறது ஹோல்டர் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக சொல்லணும்னா இங்கே ரஷீத் கான் சகால் முக்கியம், இங்கே மாரிஸ் ஹோல்டர் முக்கியம். பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கல் இல்லை வில்லியம்ஷன் இல்லை மணிஷ் பாண்டே, இந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் படிக்கல், இந்த ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் முக்கியம். படிக்கல் கன்ஃபார்மாக முக்கியம், வில்லியம்ஷன் இல்லை மணிஷ் பாண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் கண்டிப்பாக முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் நம்ம இப்போதைக்கு ஹோல்டர் எடுத்துக்கிட்டே சொல்லப்போனால் மாரிஸும் சேர்த்து எடுக்கணும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் சகால் ரெண்டு பேருமே இருக்கணும் உங்களுடைய டீமில். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்க போகிறது ரஷீத் கான் சகால், அதுக்கப்புறம் நட்ராஜன் சிராஜ் இவங்களாம் கண்டிப்பாக விக்கெட் கொடுத்துருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் யார் எடுக்க போகிறேன்னா சிராஜ் சகால் நட்ராஜன் எடுத்துக்கிறேன். கிரெடிட்டை மேனேஜ் பண்ணுறேன் சிராஜ் சகா நடராஜன் எடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விக்கெட் கீப்பரை இன்னொரு ஆளாக சகா வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயருக்கு நான் யாரை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தர். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் சங்கர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எடுத்திருக்கிறது வார்னர் தான் எடுத்திருப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வார்னர் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கடைசியில் சிராஜ் எடுத்திருக்கோம், சந்தீப் சர்மாவை எடுத்து இந்த டீமை முடிக்கிறேன். ஒருவேளை ஃபஸ்ட் ஹாஃபில் பவுல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஃபஸ்ட் ஹாஃபில் பவுல் பண்ணால் கண்டிப்பாக சந்தீப் சர்மா எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் நதீம் இதில் முக்கியமாக கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியும்னா ரஷீத் கான் சகால் இங்கே கண்டிப்பாக விக்கெட் இருக்குது, நல்லாவே விக்கெட் இருக்குது. அதுவும் ரஷீத் கான் வந்து செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணால் கன்ஃபார்மாக அல்டிமேட்டாக விக்கெட் இருக்குது. ஏன்னா ப்ரெஷரில் இந்த கிரௌண்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ப்ரெஷர் வரும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் பிக் ஸ்கோர் அடிப்பாங்க. இன்னொன்று லாஸ்ட் மேட்ச் ஹெட் டு ஹெட் ஆடும்போது 4 ஓவர் போட்டு 30 ரன்ஸ் கொடுத்துருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. சகலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவர் தான் ஹீரோவாக இருக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டை பொறுத்த நல்லாவே விக்கெட் எடுத்துருக்கு, எல்லா மேட்ச்சுமே டபுள் டபுள் விக்கெட் எடுத்துருக்காரு. மாரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்ட் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காரு. நல்லா நினச்சிக்கோங்க இங்கே சகல் அதுக்கப்புறம் ரஷீத் கான், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹோல்டர் மாரிஸ், பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் அதுக்கப்புறம் வில்லியம்ஸ்லான மணிஷ் பாண்டே, இதான் அவங்களுடைய ஆப்ஷனாக இருக்கணும். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான பிளேயர்ஸ். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் எடுத்துக்கிறத மணிஷ் பாண்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மணிஷ் பாண்டே எடுத்துக்கிட்டு இங்கே ஆல்ரவுண்டரில் உங்களுடைய ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சகாவையோ இல்லை அங்கே பவுலரில் இருக்கிற சந்தீப் சர்மாவையோ விட்டுட்டு
உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் மாறிச்சு சூஸ் பண்ணுங்கள், இப்படியும் போடலாம், இதுவும் ஒரு வகை டீம் தான், இந்த டீமும் ஒரு நல்ல டீம் தான், ஏன்னா வார்னர் விட்டுருக்கோம் அது கொஞ்சம் ரிஸ்கி தான், அது வார்னர் எடுக்கணும்னா ஃபஸ்ட் ஆஃப்ல ஃபஸ்ட்டு போட்ட டீம் மாதிரி போடுங்க, இல்லை வார்னர் விட்டாலும் பரவாயில்லை நினச்சேன்னா இப்படி போட்ட மாதிரி டீம் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், படிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வில்லியம்ஸ்ல மனுஷ் பண்ணிட்டேன், ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் ஒரு பிக் ஸ்கோர் இருக்குது, இல்லை ரெண்டு பேருக்குமே இருக்குது. இந்த பக்கம் பொலோஸை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் ஷகால் கன்ஃபார்ம் முக்கியம், மாரிஷ் கோல்டர் கண்டிப்பாக முக்கியம். இதை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன பிளேஸ் தான் மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் டீமை சேஃபாக போனோம்னு வார்னர் கண்டிப்பாக எடுத்துக்கங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. This is our cool fantasy of my 11 circle. We have lot of love and more excitement to play cricket, but here we can play the fantasy cricket with the champions like Dada Ganguly, Rashid Khan and Shane Watson. In the app, Indian T20 League exclusive போயிட்டு இருக்கு. உடனே my 11 circle app டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுடைய டீமை கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ற டீம் சாம்பியன்ஸோட மோத போது, நீங்க சாம்பியன்ஸ் ஜெயிச்சிங்கன்னா உங்களோட மணி இரட்டிப்பாகும். எவ்ரி வீக் 1% will become a crorepathy. இவங்களை போல நீங்களும் 1 crore ஜெயிச்சு இந்த இடத்துல இடம்பெறுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க செய்யற முதல் டெபாசிட்க்கு 1500 போனஸ் இருக்கு. இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனா உங்களுக்கு 20% கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. ஸோ உடனே மை 11 சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க.